குட்டி ஸ்டோரியில் நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், புரிதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து மழை வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சமயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படியே நான் போயிட்டுருக்கேன் காரில். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு இடத்துல, ஒரு கேகே நகரில் ஒரு உணவகத்துக்கு ஒரு கணவன் மனைவி வண்டியில் வராங்க. அந்த வண்டியில் வந்து அவர் வந்து உடவரார், அந்த வண்டியில் வரார், ரெண்டு பேர் வராங்க. இந்த அம்மா வந்து வண்டியில் திட்டிகிட்டே வராங்க, ஏன் இந்த வர மழை வருது, இல்லை நான் வந்திருக்க மாட்டேன், இதான் பார்சல் வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதுன்னு சத்தம் போட்டுகிட்டே வராங்க. அவரும் வண்டியை ஓட்டிகிட்டே போகிறார். சுத்தமாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தண்ணி தேங்கி நிற்கிறது. இவர் வண்டியை கொண்டு போய் நிறுத்துறது எங்கே நிறுத்தினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா மலையில் இறங்கப்படாதுன்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு போய் அந்த படிக்கட்டுக்கிட்ட நிறுத்தினார். நிறுத்தி அவர் ரெண்டு காலையும் மலையில் வச்சுட்டுருக்கார், அதாவது கீழே தேங்கின தண்ணியில் வச்சுட்டுருக்கார். இந்த அம்மாவை அப்படி இறக்கி விட்டார். இறங்கினோன்னு அந்த அம்மா திட்டினாங்க, திட்டிட்டு நான் வந்திருக்கவே மாட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. அந்த அம்மா ஒரே ஒரு நிமிஷம் இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தாருன்னா தெரியும். இவர் அவங்க நினையக்கூடாது, அதாவது அவங்க கால் நினையப்படாது, அவங்கள கொண்டு போய் நிறுத்தின இடம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்ஸு கிட்டே கொண்டு போய் நிறுத்தினார். இவருடைய இரண்டு கால்கள் எங்கே இருக்குன்னா அந்த தண்ணீருக்குள்ளே இருந்துட்டுருக்கு, ஆனால் அந்த அம்மா நினையப்படாது அப்படின்னு நினச்சி கொண்டு போய் நிறுத்தினார். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இவருக்கு தலையில் எதுவுமே கிடையாது, அந்த 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 சஞ்சி அதாவது அந்த கவரை வந்து அந்த அம்மாட்ட வந்து போட்டு கொடுத்துருந்தார். ஆனால் அந்த அம்மா வந்து சத்தம் போட்டுருந்தா. வேறு ஒன்றும் இல்லை, நடந்த விஷயத்தை மறந்துட்டாங்க அவங்க. இதை ரீகேப் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளோ அன்பு வச்சுட்டுருக்கார் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் நடந்துட்டுருக்கு. மனைவி வந்து சும்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசின்னு இருக்கே எதுக்காக அப்படி கேட்குறாங்க, அன்பு. நம்மளுடைய சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. நிறையா பிரச்சனைகள் இருக்கும், அவங்க மேலே அன்பே இல்லைன்னா சொல்லுவாள். இருந்தாலும் அந்த ஒற்றுமைக்குண்டான சின்ன சின்ன விஷயங்கள், வெளிப்பாடுகள் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் இன்றைக்கி குட்டி ஸ்டோரியாக சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நிறைய கணவன் மனைவி லைஃப்பில் வந்து ரொம்ப கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கிறத நான் பார்த்துருக்க முடிகிறது. நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயங்களில் உங்களுடைய மெமரிஸில் இருந்து, அவர் செய்த நல்ல விஷயங்களில் உங்களுக்கு மெமரிஸில் இருந்ததுன்னா கெட்ட விஷயங்கள் மறந்து போயிடுங்க. இன்றைய குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.